மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த இந்த தகவல் குறித்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை என்பதால் தான் இந்த முக்கிய செய்தியை தற்போது நாம் கொடுத்துக் கொண்டிருக்க ஒரு முக்கிய செய்தியாக. என்றால் 15ஆம் தேதி இதற்கு விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்பம் தொடங்கிவிட்டது. 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதால் தான் இந்த முக்கிய செய்தி உடனடியாக நாம் வெளியிடுகிறோம். இஎஸ்ஐயில் பிடித்த இஎஸ்ஐ சம்பளம் பிடிப்பவர்கள் என்பது கிட்டத்தட்ட நிறைய தொழிலாளர்கள் இருப்பார்கள். தமிழகத்தில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இஎஸ்ஐ பிடித்தம் செய்யப்படுகிறது அவர்கள் ஊதியத்திலே. ஏனால் அவர்களுடைய குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான மிக பிரகாசமான ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகியிருக்கின்றது தான் கூற வேண்டும். என்றால் இது நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்திருக்கின்றால் கிட்டத்தட்ட 383 இடங்கள் இருக்கின்ற அகில இந்திய கோட்டாவில் தான் இவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. 300 மொத்தமாக கல்லூரிகள், 9 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் தமிழகத்தில் உள்ள 2 இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரிகள், சென்னை கேகேனில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மற்றும் கோவையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி என மொத்தமாக 9 கல்லூரிகள் இருக்கின்றன. அதிலே 382 இடங்கள் அதில் தமிழகத்தில் மட்டும் கேகனகளில் 25, கோவையில் 20 என 45 இடங்கள் இருக்கின்றன. எனவே இந்த இடங்களிலே தமிழக மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. ஏனால் இந்த கோட்டா இருக்கிறது என்பதே பலருக்கு தெரிவதில்லை. அகில இந்திய கோட்டாவில் தான் இந்த கோட்டா வருகிறது. இந்த இன்சூர்டு பர்சன்ஸ் கோட்டா என்கிற கூறுகிற ஐடி கோட்டா என கூறுகிறார். காப்பீட்டு செய்தவர்களுடைய குழந்தைகளுக்கான கோட்டாவாக இது இருக்கிறது. எனவே இந்த இதில் விண்ணப்பித்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த நீட் மதிப்பெண்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். உரிய நீட் மதிப்புகள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல மெரிட் தரவரிசை அடிப்படையில் தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கோட்டா இருப்பதற்கு பலருக்கு தெரியாததால் இந்த கோட்டாவை பயன்படுத்தவில்லை. ஆனால் வட இந்தியாவில் உள்ள மாணவர்கள் இந்த கோட்டாவை அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது கசிந்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே நீங்கள் நிச்சயமாக இந்த கோட்டாவை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. எனவே கூடுதலாக உங்களுக்கு மருத்துவ எம்பிபிஎஸ் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகிறது என்பதுதான் இந்த கோட்டாவின் மூலமாக நாங்கள் கொடுக்கிறோம். கட்டாயம் அனைவருக்கும் கிடைக்கும் என்று குறைந்த இடங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் இந்த கோட்டாவை பயன்படுத்தாமல் இருந்தால் யாருக்கோ கிடைக்கப் போகிறது. அந்த கோட்டாவை நாம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் போது அதை நாம் பயன்படுத்தலாம். எனவே உங்களுக்கான வாய்ப்பு கூடுதலாகிறது என்பதால் தான் இந்த செய்தியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கோம். மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. மொத்தமுள்ள 382 இடங்களிலே இருக்கின்றன. வரும் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க 15ஆம் தேதியை தொடங்கிவிட்டது. www.esic.nic.in என்ற வலைதள முகவரி, இஎஸ்ஐயின் வலைதள முகவரி. இதில் சென்றால் அட்மிஷன் லிங்க் என்று இருக்கும். அதை கிளிக் செய்தால் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முறை என்ன, எவ்வளவு இடங்கள் இருக்கிறது, எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், குறிப்பாக காப்பீட்டுதாரரின் குழந்தைதான் என்பதற்கான சான்றிதழ் மிக முக்கியமாக பெற வேண்டும். எனவே இஎஸ்ஐ அலுவலகத்தில் சென்று உடனடியாக அருகில் உள்ள இஎஸ்ஐ அலுவலகத்தில் சென்று அவர்களை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர்கள் வழிகாட்டுவார்கள். என்றால் மிக முக்கியமானது தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம், அந்த இஎஸ்ஐயில் வந்து பலரும் உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற ஒரு கோட்டா இருக்கிறது என்பது பலருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எனவேதான் இந்த செய்தியை ஒரு விழிப்புணர்வு செய்தியாக தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீட் தொடர்பாக நடக்கின்ற அவலங்களை நாம் அனைவருமே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே மாணவ மாணவிகள், குறிப்பாக இஎஸ்ஐயில் உறுப்பினராக உள்ள பெற்றோர்கள், தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். நிச்சயமாக பயன்படுத்துவார் என்கிறேன். மீண்டும் அந்த முகவரியை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். www.esi.nic.in என்ற வலைதள முகவரி, இஎஸ்ஐயின் வலைதள முகவரி. அதற்கு சென்றால் அதிலே அட்மிஷன் லிங்க் என்று இருக்கிறது. அதை கிளிக் செய்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன. அதை பார்த்து பயன்பெறலாம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறோம்.